என் அருகில் நீ இல்லாமல் போனாலும் உன் நினைவுகள் மட்டும் என் இதயத்தில் துடித்து கொண்டே தான் இருக்கின்றது பெண்ணே. ஒரு அழகான மின்னஞ்சலை பதிவு செஞ்சுருந்தார் வாழ்க்கையில் நடந்த சில நினைவுகளோடு. நம்ம கூட இருக்கும்போது யாரையுமே நம்ம பெருசாகவே நினச்சிக்க மாட்டோம். அது காதலாகட்டும், நட்பாகட்டும், நம்மளுடைய தாய் தந்தையாகட்டும், நம்ம கூட இருக்கும்போது அவங்கள எப்படா எப்படிடா நம்ம பேசாமல் இருக்கிறாங்க, நம்ம ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டுமே, தவறான விஷயங்கள் மட்டுமே காதுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். மனசுகளையும் கூட வலியுங்கள் கூட ஏற்படுத்தும். ஆமாம் தெரியும், அதே மாதிரி தான் என்னுடைய காதலி என்னோடு பழகிய நாட்கள், என்னோடு வாழ்ந்த நாட்கள்லாம் எனக்கு ரொம்பவே பசுமையாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்னுடைய என்னோடு இல்லை, இந்த மண்ணிலே இல்லைங்கும் போது தான் மனம் வேதனையாக இருக்குது. அவருடைய வாழ்க்கை நடந்த நினைவுகளோடு தொடர்ந்து பேசினார். திருவண்ணா கல்லூரி போகிறேன், முதல் முதலாக உலகன்னு என்னென்னு எனக்கு தெரியாது. கல்லூரி போன அழகான நட்புகள், ஆனால் எனக்கு யாருமே பெருசாக பிடிக்கலை. என்னை மாதிரியே ஒரு பெண், அவளும் யாருமே, இரண்டு பேருமே கல்லூரியில் தனிமையில் இருந்த மாதிரியே உணர்வுகளை உணர்ந்தோம். கூட எத்தனையோ நண்பர்கள் பழகினாங்க, பேசுனாங்க, எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் அவளை மட்டும் ஏதோ பார்க்கல, மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டே இருந்துச்சு. அவளை பார்த்தேன், அவளுக்கும் என்ன பிடிச்சிருந்துச்சு, அவள் எனக்கும் அவளை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருக்கும்போது இருவருமே விழிகள் மட்டுமே பேசிட்டே இருந்துச்சு. அவளுடைய தோழிகிட்ட நான் பேச ஆரம்பித்தேன், அவளும் என் கூட பேச ஆரம்பித்தான். முதல் முதல்ல நான் வந்து அவ கூட நல்லா தோழி நாத்தா பழகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருவருமே பழகணும். அப்படியே நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்துச்சு. நகரும்போது அழகான மனசுக்குள்ளே ஏற்பட்ட காதலும் எனக்கும் அவளுக்குள்ளே ஏற்பட்ட காதல் ரொம்பவே அழகாக மலர்ந்துச்சு. காதலை எங்கிட்ட முத முத அவள் தான் சொல்கிறான், டே உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறான், உங்க கூட தான் வாழ்க்கை வாழன்னு நினைக்கிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு அவன் சொல்லான். நானும் அதை மனசுக்குள்ள ஏற்றிட்டு எனக்கு இரவெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை, இதோ மனசில் அந்த உலகத்தில் பேச சாதித்த மாதிரி நான் மட்டும்தான் உலகத்தில் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்ச வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தேன். நான் வெளியூர் பையன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கடைசியாக சொல்லிட்டு போன வார்த்தைகள் என்ன, தொடர்ந்து பேசுகிறார் வாழ்க்கை நடந்த நினைவுகளோடு. நான் ஒகேனக்கல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் கடைசியாக. என்னுடைய குடும்பத்தோடு தான் நான் போகிறேன்டா அப்படின்னு வந்து போக வரை எனக்கு மெசேஜ் பண்ணுறான், கால் பண்ணி பேசுகிறான் அப்படின்னு வந்து. திடீர்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளாக வந்து ஃபோன் மெசேஜ் எதுவுமே வரல. எனக்கு என்ன பண்ணுறே இது பண்ணுறே தெரியல, பைத்தியம் பிடிச்சிரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, அவங்க அம்மா அப்பாவோட தான் இருப்பான், அதனால் அதுக்கான பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் அது இல்லை தெரியும், நான் ஊருக்கு வர்றேன், கல்லூரியெலாம் ஊருக்கு வர்றேன், கல்லூரிக்கு வரக்கூடிய கல்லூரி நான் வந்துட்டேன். இன்னமும் அவளை காணும் அப்படிங்கும்போது கல்லூரியில் போஸ்ட் அடித்து ஒட்டியிருந்தாங்க. சத்தியமாக சொல்கிறேன் தெரியும், அந்த இடத்துல உடஞ்சி போய் உட்காந்து அழுதுட்டேன், கத்தி அழுதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னை எப்படி விட்டுட்டு போயிட்டான், இதுக்காக விட்டுட்டு போனாலாம் தெரியாது. ஆனால் அன்றைக்கி என்னுடைய உலகமே இல்லை, ஒரு பைத்தியனாக நான் மாறிட்டேன். ஒகேனக்கல் போயிருக்காங்க, பெரிய தண்ணி வந்திருக்கு, போட்டில் போகும்போதே அவளும் அவள் மட்டும் போயிட்டாள், அவளை மட்டும் காப்பாற்ற முடியல. கூட இருந்த ரெண்டு பேரை காப்பாற்றிட்டாங்க, சுழலில் சிக்கி அவள் இறந்துட்டான். கடைசியாக வரும்போது அவளை முகத்தையும் கூட என்னால் நான் பார்க்க முடியல, அந்தளவுக்கு நான் பாவி ஆகிட்டு தருவோம். என்னுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு அப்படின்னு நினச்சி வாழ்ந்த நிமிடங்கள் இருந்துச்சு. தொடர்ந்து பேசினார் வாழ்க்கை நடந்த நினைவுகளோடு. என்னுடைய வாழ்க்கையிலே இல்லை, இவ் முடிஞ்சிட்டா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாத காலங்களாக என்னுடைய வீட்டில் அம்மா அப்பாட்ட யார்கிட்டையுமே பேசாமல் என்ன எனக்கு நானே அதிகமாக போதைக்கில் அடிமையாகி மருத்துவமனையில் என்னை சேர்த்தாங்க. சேர்த்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா பைத்தியமாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் என்னை யாருமே புரிஞ்சுக்கல. என்னை விட்டு போயிட்டா அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்குமே தெரிஞ்ச பிறகுதான் எனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நண்பர்கள் ஆறுதல் சொன்னாங்க. மீண்டு வரணும் அப்படின்னு வந்து பலமுறை பல விதமாக முயற்சித்தேன். வீட்டில் திருமணத்திற்கெல்லாம் ஒரு இரண்டு வருடங்களுக்கு பிறகு திருமணத்திற்கு பேச ஆரம்பித்தாங்க. அதே கல்லூரியில் என் கூட படித்த ஒரு என் கூட படித்த அதே கல்லூரி அதே வகுப்பில் என்னோடு இருந்தக்கூடிய பின்னவை பார்த்தாங்க. என்னுடைய காதல் அவளுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் என்னுடைய மனைவி என்னை 10ஆம் வகுப்பிலிருந்து என்னுடைய உயிருக்கு உயிராக நேசிச்சுட்டு இருந்திருக்கான். அது வரைக்கும் என்கிட்ட காதலே சொல்லலை. ஆனால் 10ஆம் வகுப்பிலிருந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு கிரெடிட்டுக்காக எனக்காக எழுதிய கவிதைகள் எல்லாமே காட்டினான். திருமணம் முடிஞ்சு இதெல்லாம் நடந்துச்சு, அவளை பார்த்தோம், கல்யாணம் பண்ணேன். கண்டிப்பாக இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது. சில நேரம் என்னுடைய அவளை நினச்சி அழும்போதெல்லாம் எனக்கு ஆறுதலாக தோழியாகவும் அன்னையாகவும் என்னை அரவணைக்கக்கூடிய நல்ல ஒரு காதலியாகவும் என்னோட இருக்கான். இன்றைக்கி அவளை இன்னமும் என்னால் மறக்க முடியலை.
நிச்சயமாக நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஒரு சேஃப்டியாக இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் போங்க. ஏன்னு கேட்டால் வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லாத ஒரு உலகம், நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, நாளைக்கு முழிப்பமா கண் விழிப்பமானு கூட தெரியாத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கி என்னுடைய காதலி போயிட்டா அப்படிங்கிறக்காக என்னுடைய வாழ்க்கையை வேணாம் வெறுது நான் போயிருந்தேனா என்னுடைய உலகம் இன்றைக்கி இருந்திருக்காது. ஆனால் அடுத்த ஜென்மம் இருந்தாலும் சரி, என்னுடைய மனைவியும் அவளும் என்னுடைய இரு உருவமே வந்து கொடுத்தது என்னுடைய காதலியும் என்னுடைய மனைவி தான். ஆனால் எனக்கு வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது, மறக்க முடியாத நினைவுகளும் கூட என் நெஞ்சில் ஆழமாக வாழ்ந்துட்டுருக்கேன். அவளுக்காக வாழ்ந்த நாட்களும் அவளுக்காக இருந்த நிமிடங்களும் என்னால் மறக்கவே முடியாது. என்னுடைய தோழியும் என்னுடைய காதலியுமே வந்தால் என்னுடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அந்த மின்னஞ்சலாக நிறைவு செஞ்சுருந்தாரு. நிச்சயமாக நம்ம கூட இருக்கும்போது யாரையுமே நம்ம பெருசாக எடுத்துக்காமல் போன பிறகு தான் அவங்களுடைய அவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன மாதிரி நம்ம உணர்கிறோம். கூட இருக்கும்போது நல்ல நண்பர்களை, நல்ல உறவுகளை என்றைக்குமே ஏற்படுத்திக்கோங்க. கடைசியில் நம்மளை விட்டு போயிட்டாங்க, நான் இருக்கும்போது அதை பண்ண இதை பண்ண சொல்கிறத விட நம்ம கூட இருக்கும்போது நல்லா சந்தோஷமாக பார்த்துட்டாலே பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். நிச்சயமாக மீண்டும் ஒரு நல்லது ஒரு கருத்தோடு, நல்லது ஒரு வாழ்க்கையை பதிவோடு உங்களிருந்து சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது நெஞ்சோரத்தில் நீங்காத நினைவுகளோடு உங்கள் இதய துடிப்பில் நான் ஒருவன், உங்கள் அன்பு தமிழன் ஆர்ஜி திருக்கேசவன். நீங்காத நினைவுகளோடு நான்.